அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பிறை பஞ்சமி மாலை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற பதிவு நம்ம நிறைய பார்த்தாச்சு. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, உருளி வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் முக்கியமாக பொருள் ஒரு 5 பொருள் சேர்க்கணும். அதில் வந்து ரொம்ப முக்கியமானது 3 பொருள். இந்த 3 பொருள் சேர்த்து நீங்கள் உருளி வைக்கும்போது உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் அதிகரிக்கும். நிலைவாசலில் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துட்டு நீங்கள் முடிந்தால் நிலைவாசலில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து அதற்கப்புறம் பூஜை அறையில் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அதாவது எப்படிலாம் நீங்கள் வழிபாடு செய்ய நினைக்கிறீங்களோ அப்படி வழிபாடு செய்து கொள்ளலாம். ஏன்னா வளர்பிறை பஞ்சமிக்கு நம்ம நிறைய தீபங்கள் சொல்லியிருக்கிறோம். சொந்த வீடு அமையினா வெற்றியில தீபம், செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னா மதானியில தீபம், அல்லது நார்மலாகவே ஒரு அகல் விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்கலாம். அதற்கப்புறம் நிறைய தீபம் சொல்லியிருக்கோம். நம்ம நிறைய பதிவு ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்தாச்சு. அதில் உங்களுக்கு எந்த தீபம் முடியுதோ அந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வராகி இன்றைக்கி சர்க்கரை வெள்ளிக்கிழங்கோ அல்லது மற்ற வகை நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி எளிமையான முறையில். அதற்கப்புறம் உருளி நீங்கள் வைக்கிறீங்க ஹால்லையோ அல்லது பூஜிரையிலோ வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சுத்தமான தண்ணீர் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்துட்டு ஜவ்வாது பொடி கட்டாயமாக போடுங்க. கொஞ்சம் ஒரு சிட்டிகை போல் போட்டால் போதும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் துண்டு போடணும். இந்த மூணுமே நமக்கு பணவசியத்தை ஏற்படுத்தும். அதற்கப்புறம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து பூக்கள் வந்து செம்பருத்தி பூ போடலாம். தாமரை பூ கிடைச்சா தாமரை பூ வைங்க. தாமரை பூ வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா செந்தாமரை வராகி அன்னைக்கு மிக உகந்த பூக்கள். நீங்கள் செந்தாமரை கிடைச்சிச்சு அப்படின்னா வைங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் செம்பருத்தி பூ மற்ற ரோஜாப்பூ அந்த பன்னீர் ரோஜா மாதிரி கிடைக்கும் பார்த்திங்கன்னா அதை கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அப்புறம் உதிரிப்பு கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டு உருளி வைத்து நீங்கள் பூஜை அறையிலையும் வைக்கலாம், இது ஹால்லையும் வைக்கலாம், அல்லது நிலைவாசல் பக்கத்தில் வீட்டுக்குள்ளே உள்பக்கமாக நம்ம ஒரு இது மனப்பழம் மாதிரி வைத்து அதற்கு மேலே அது கூட இதை வைக்கலாம். நமக்கு வந்து உருளி வந்து எந்த இடத்துல நமக்கு வைக்கணும் ஆசையாக இருக்கோ அந்த இடத்துல வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா உருளி வந்து ஒரு அலங்கார பொருள், அது ஒரு பாசிட்டிவிட்டியை நமக்கு கொடுக்கக்கூடியது. நெகட்டிவ்லாம் அது ஈர்த்துக்கூடும், நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை வீட்டுக்கு கொடுக்கும். அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கும் மனது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். உருளி வந்து தினமும் வீட்டில் வைப்பது ரொம்ப நல்லது. தினமும் அந்த தண்ணியை மாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றாட மாற்றி மாற்றி பூக்கள் வைக்கணும். நம்ம வீட்டில் வந்து செடிகள் வச்சுருந்தோம், அதாவது ரோஜாப்பூ செடியோ மல்லிகைப்பூ செடியோ இல்லை மற்ற சாமந்தி பூ செடியோ பூக்கள் செடி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தினசரி மாற்றுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒருவேளை வீட்டில் பூக்கள் செடி வைக்க முடியல அப்படி இருப்பவர்கள் வந்து நீங்கள் கடையில் தான் வாங்குகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வந்து பூக்கள் வாங்கிட்டு இருக்க முடியாது, எல்லாராலையும் வாங்க முடியாது. ஒரு சில பேர் வாங்குவாங்க, எல்லாராலையும் வாங்க முடியாது. அப்படி இருப்பவர்கள் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பஞ்சமி தினத்தன்று பிறகு வந்து மற்ற நல்ல நாட்கள் நிறையா வருது பார்த்திங்களா, அந்த நாட்களில் நீங்கள் வந்து உருளி வைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும். எல்லா நாட்கள் வைக்கிறவங்க கட்டாயமாக எல்லா நாட்களுமே வைங்க. நமக்கு உருளி வைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லதுங்க. எந்த கன்ஜஸ்டியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருப்பதற்காக இது நமக்கு வந்து ரொம்ப உதவி செய்யும் இந்த உருளி வைக்கிறது. அதனால தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஏதாவது ஷாப்பிங் மாலோ இல்லைன்னா மற்ற எங்கே கடைக்கு போனோம் அப்படின்னா அவங்க நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி தான் உருளி வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம பார்வை வந்து அந்த இதில் போயிடும், நம்ம அந்த கடைக்கு வந்து கண் திருஷ்டி விழுகாது அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை நமக்கு மனசை வந்து ஒரு அமைதி கொடுக்குறது, அந்த உருளி பார்க்கும்போது நமக்கு ஒரு அமைதி கொடுக்கும். அதனால தான் நிறைய கடைகளில் வைப்பாங்க. வீடுகளில் எல்லாருமே ரெகுலராக வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, முடியாதவர்களும் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு சில நாட்கள் மட்டும் வைத்தால் கூட போதும். உங்களுக்கு எப்போல்லாம் பூக்கள் கிடைக்குதோ அப்போ வைத்தால் கூட போதும். மஞ்சள் வந்து நம்ம சொல்லும்போது நிறைய பேர் வந்து கேட்கறது என்ன அப்படின்னா கஸ்தூரி மஞ்சளா இல்லைன்னா குழம்புக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் அப்படின்னா அது நீங்கள் எந்த மஞ்சளாகவும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். கஸ்தூரி மஞ்சள் வந்து பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு. இல்லை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் குழம்பு மஞ்சள் கூட நம்ம விரலி மஞ்சள் தூள் பாக்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை கூட நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். எந்த தவறும் கிடையாது. இந்த உருளியை வந்து நீங்கள் தினமும் மாற்றுவதை ரொம்ப விசேஷமாக இருக்கும். இல்லை மாற்ற முடியல அப்படின்னா 2 நாளுக்கு ஒருக்காவது நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த உருளி பாத்திரம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நமக்கு கடையில் வந்து மண் பாத்திரத்தில் உருளி மாதிரி கிடைக்கும். அதாவது நமக்கு வந்து அகல் விளக்கெலாம் கடையில் கிடைக்கும் பார்த்திங்களா, அங்கேயும் நமக்கு கிடைக்கும். அங்கே கிடைச்சதுன்னு நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுவும் விலையும் கம்மியாக இருக்கும். இந்த உருளி பாத்திரம் பித்தளையில் வாங்கணும் அப்படின்னா சின்னதுன்னா ஒரு விலை இருக்கும், பெருசுனா ரொம்ப விலையாக இருக்கும். நம்ம அதற்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கொள்ளலாம். இல்லை எனக்கு இது வாங்க முடியாதுன்னா நீங்கள் மண் அகல் விளக்கில் இருக்கிற மாதிரி, அதாவது உருளி பாத்திரம் மாதிரி இருக்கும், மண்ணிலே செஞ்சு வச்சுருப்பாங்க, நம்ம அதை கூட பயன்படுத்தலாம். எந்த தவறும் கிடையாது. நம்ம வந்து காப்பரில் பித்தளையில் வெள்ளியில் மண்ணில் பயன்படுத்திக்கலாம்.
எவர் சில்வர் பாத்திரத்தில் வந்து உருளி வைக்கக்கூடாது. மோஸ்ட்லி நம்ம இந்த பித்தளையில் வைக்கிறது ரொம்ப நல்லது, இல்லை மண்ணில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைத்து நம்ம பயன்படுத்தலாம். உருளி வந்து வீட்டில் வைக்கிறதுனால நமக்கு செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதுக்கு இருக்குது. வீட்டில் வந்து பாசிட்டிவ் அதிகப்படுத்துகிற தன்மை அதுக்கு இருக்குது. வராகி எண்ணெய் வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே முடிந்தால் வைத்து பாருங்கள். இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்று கவலைப்பட தேவையில்லை. இருக்கிறத வைத்து திருப்தியாக வழிபாடு செய்யலாம், எந்த தப்பும் கிடையாது. வராகி பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உண்மையான பக்தியோடு நீங்கள் வழிபாடு செய்தால போது உங்களுக்கு எல்லாமே சாத்தியமாகும். இந்த பதிவில் வந்து வராகியம்மன் வழிபாட்டில் வந்து பஞ்சமின்றி என்ன செய்யலாம் எளிமையான முறையில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். தீபம் வந்து உங்களுக்கு எந்த தீபம் ஏற்றுன்னு தோணுதோ அந்த தீபத்தை வந்து ஏற்றி மனதார வழிபாடு செய்யுங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து நினைத்தது நடக்கும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.